வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஷுவல் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடியோஸோட நேட்டிவ் ஃப்ரேம் சைஸான 720, 1080, 2160 அதாவது 4K. எல்லா வீடியோஸ்க்கும் நேட்டிவ் ஃப்ரேம் சைஸ் இருக்குது. அதை எஸ்டி, ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி மற்றும் 4K அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னாக்க, வீடியோவோட ரெசல்யூஷனை வச்சு சொல்லுவாங்க. அதாவது வீடியோவோட அகலத்தையும் உயரத்தையும் வச்சு சொல்லுவாங்க. வீடியோ ஹரிசாண்டலாக எவ்வளோ பிக்சல்ஸில் ரன் ஆகுது, அப்புறம் வெர்டிகலாக எவ்வளோ பிக்சல்ஸில் ரன் ஆகுது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோவை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, 1920x1080 இந்த ஃப்ரேம் சைஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஹரிசாண்டலாக அகலமாக 1920 பிக்சல்ஸை, இது வெர்டிகலாக உயரமாக 1080 டைம்ஸ் ரன் பண்ணும். அதைத்தான் 1920x1080 ஃபுல் ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எஸ்டி அதாவது 640x360, அப்புறம் ஹெச்டி 1280x720, அப்புறம் 4K 3840x2160 இப்படி நேட்டிவ் ஃப்ரேம் சைஸஸ் கொண்ட வீடியோஸு இருக்குது. இதில் எஸ்டி அதாவது 640x360, 720x576 இந்த சைஸில் இப்போ யாரும் வீடியோ எடிட்டிங் மற்றும் யூடியூப் ஸ்ட்ரீமிங் பண்ண மாட்டாங்க. இது நாம் பார்க்குற சாதாரண செட்டாப் பாக்ஸ் டிவியில் மட்டுமே ரன் ஆகும். அதுலேயும் இப்போ நிறையா ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் நிறையா வந்துருச்சு. நார்மலான கவர்மெண்ட் கேபிளான எஸ்டி செட்டாப் பாக்ஸில் தான் இது வந்து இந்த சைஸில் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். எஸ்டியோட கதை வந்து இப்போ நடக்கிற வீடியோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் அதாவது மீடியா இண்டஸ்ட்ரியில் முடிஞ்சு போச்சு. யாரும் இந்த சைஸில் வீடியோஸை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதோட ஃப்ரேம் சைஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த சார்ட்டை உங்களுக்கு காட்டுறேன், இதை பார்த்தாலே வீடியோட ஃப்ரேம் சைஸு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்டி ரொம்ப சின்னது, ஹெச்டி அதை விட ஓரளவு பெருசு, ஃபுல் ஹெச்டி நல்ல பெருசு, 4K ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ நம்ம பெரும்பான்மையாக 1080 அப்படிங்கிற ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டை தான் நிறையா இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில இடத்துல ஹெச்டியும் யூஸ் பண்ணுறாங்க, சில இடங்களில் 4K அதாவது ஹை ரொம்ப பொருட்செலவு பண்ணுற இடத்துல 4K ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் எல்லாம் 4K மாறிடும். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாம் இன்டர்லேஸ்னால் என்ன, ப்ராக்ரெசிவ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் எல்லா சைஸ் வீடியோலையும் இன்டர்லேஸ்னும் இருக்குது, ப்ராக்ரெசிவும் இருக்குது. டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய வீடியோ எல்லாம் இன்டர்லேஸ்டு வீடியோவாகவும், நாம் டவுன்லோட் பண்ணக்கூடிய படங்கள் அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்தாக்க நம்ம ப்ராக்ரெசிவாக பார்க்கலாம். ஏன் டெலிகாஸ்டில் ப்ராக்ரெசிவ் மோடு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்க, ப்ராக்ரெசிவ் வீடியோஸோட பேண்ட்வித்து ரொம்ப ஹெவி, அதனால தான் டெலிகாஸ்டிங்கில் ப்ராக்ரெசிவ் வீடியோ அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ரொம்ப சின்ன ஃப்ரேம் சைஸஸ் உள்ள எஸ்டி மற்றும் ஹெச்டி இந்த சைஸில் உள்ள வீடியோஸை வேணால் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்டர்லேஸ்டு அப்புறம் ப்ராக்ரெசிவ்னால் என்ன அப்படின்னு தெரியணும்னா, நான் ஏற்கனவே அந்த வீடியோவை போட்டிருக்கேன், ஐகார்டில் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன், அதை வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி பழைய படங்கள் பழைய வீடியோக்களை பார்க்குறோம் அப்படின்னாக்க அது வந்து பிக்சலேட் ஆகியும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ஏன்னா அதோடய ஃப்ரேம் சைஸு ரொம்ப சின்னது. அதுவே புது வீடியோஸான ஃபுல் ஹெச்டி, 4K இந்த மாதிரி வீடியோஸை பார்த்தோம் அப்படின்னாக்க கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு சின்ன சைஸான எஸ்டி வீடியோவை நாம் ஸ்கேலிங் பண்ணி பெருசாக்கும் போது அதோட பிக்சல்ஸு உடையும், அதனால் அதோட குவாலிட்டியும் உடையும், வீடியோ பார்க்க நல்லா இருக்காது. அதுவே ஒரு பெரிய சைஸான 4K வீடியோ இல்லை ஃபுல் ஹெச்டி வீடியோவை நாம் ஸ்கேலிங் பண்ணி சின்னதாக்கும் போது பிக்சல் டென்சிட்டி அதிகமாகும், நல்ல பிக்சர் கிளாரிட்டி ஷார்ப்பாக இருக்கும். இதே ப்ராசஸ் தான் டிவிலையும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி அதாவது 1080p டிவியில் ஒரு 4K வீடியோ படத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்க கிளாரிட்டி செம்மையாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அதுவே ஒரு 720 வீடியோ பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே ரொம்ப சின்ன சைஸான எஸ்டி வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கிளாரிட்டி புவராக தான் இருக்கும், அவ்வளோவா இருக்காது. ஸோ அதுதான் இந்த ஸ்கேலிங் மெத்தடு இந்த டிவியில் ப்ராசஸ் ஆகிறது தான் இதுக்கு காரணம். எஸ்டி வீடியோவை பெருசாக பார்க்கும்போது அது உங்களுக்கு பிக்சலேட் ஆகி தான் இருக்கும், நல்லா இருக்காது. அதுவே ரொம்ப பெரிய சைஸான 4K வீடியோவை சுருக்கி உங்களுக்கு கொடுக்கும்போது கிளாரிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ மோஸ்ட்லி எல்லா டிவிலையும் 4K ரெசல்யூஷன் வந்துருச்சு. இதில் நாம் ரொம்ப பெரிய சைஸான 8K வீடியோவை பார்த்தோம்னா இன்னும் பிரமாதமாக செம்மையாக டெப்த்தாக இருக்கும். ஸோ
இப்போ வர எஸ்டி வீடியோ, அதாவது பழைய காலத்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரீஸ்கேலிங் ரீப்ராசஸ் ஆகி வருது. ஸோ அதனாலவே ஓரளவு கிளாரிட்டி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ டிவிலேயும் நிறைய இடத்துல ஒளிபரப்பு செய்கிறாங்க. ஸோ அதனால் கிளாரிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அதாவது டிவியோட ஸ்க்ரீன் சைஸை பற்றி. ஓகே, சில பேர்த்திட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா 32 inches இருக்கும், சில பேர்த்திட்ட 42, சில பேர்த்திட்ட 60. இந்த மாதிரி டிவி ஸ்க்ரீன் சைஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்ச்சஸ்க்கும் நம்ம வீடியோவோட ரெசல்யூஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. 32 inches டிவிலையும் நம்ம 4K 8K வீடியோஸை தாராளமாக போட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி 60 inches டிவிலையும் நம்ம 4K 8K ஃபுல்ஹெச்டி எல்லா வீடியோஸையும் தாராளமாக போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ரெசல்யூஷனுக்கும் டிவியோட சைஸுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவல், நல்ல டுட்டோரியல், நல்ல என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இணைந்திருங்கள். இது உங்கள் விஷுவல் ஃபேக்ட்ரி. நன்றி.